அஜய் வந்து இருந்த அன்னைக்கு இங்கிருந்து கிளம்பி போய் இங்கிருந்து திரும்ப வர வரைக்கும் என்ன நடந்தது, யாரை சந்திச்சிங்க, இந்த கொள்ளையில் சம்மந்தப்பட்ட யாராவது பார்த்தீங்களா? சிவராசனை சந்தித்தேன். அதுவும் ஒரு பை ஆக்சிடென்ட் சொல்லலாம். அப்போ சண்டே மேக்சினில் இருந்தேன். ஆனந்த சார் பத்திரிகா குரூப், அது கல்கட்டா குரூப்பு. அதே குரூப்பில் டெலிகிராஃப் அப்படின்ற ஒரு பேப்பர் இருக்குது, அதில் ஜிசி ஷேக்கு. அதே குரூப்பில் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட், கேடி ஜெகநாதன், அவர் இப்போது ஹிந்துவில் இருக்கிறாரு. நாங்கள் மூணு பேரும். அப்புறமா வெளியிலேருந்து என்னுடைய ஒரு நண்பர், நம்ம நண்பர் என்னென்னா கே என் அருண் அப்படின்னு, சண்டே மெயில். ஆக்சுவலாக அருணுடைய ஹையர் பண்ண கார். நாங்கள் நாலு பேரும் எலெக்ஷன் கவரேஜ், ஒவ்வொரு தலைவரும் எங்கெங்கே ஸ்டேட்டில், தமிழ்நாட்டில் எங்கே டூர் பண்ணுறாங்க, எங்கே வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்து, அது அதுக்கெல்லாம் ஷேகர் தான் இன்சார்ஜ். நமக்கு எது ஈஸியாக இருக்கும், கன்வீனியண்ட்டாக இருக்கும், நம்ம போய் கவர் பண்ணுறதுக்கு, சென்னையிலேருந்து போய் கவர் பண்ணுறது. நாங்கள் எலெக்ஷன் அப்படின்னா தமிழ்நாடு முழுசாக சுற்றி பார்ப்போம். இந்த எலெக்ஷன் கவரேஜஸ் மட்டும் இல்லை, மக்களையும் சந்திக்கிறதும் உண்டு. இங்கே ராஜீவ்காந்தி ஸ்ரீபெரும்புதூர் வராருன்னு ப்ரோக்ராம் தெரிஞ்ச உடனே, பரவாயில்ல கிட்ட தான், நம்ம போயிட்டு வந்துடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா கேடி ஜெகநாதன், ஆக்சுவலாக அவர் ஒரு பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட், பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டு கரஸ்பாண்டன்ட். அவருக்கும் பாலிடிக்ஸ் சம்மந்தம் கிடையாது. தமாஷா, அவர் இது வரைக்கும் நான் ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங் வந்ததே கிடையாது, இது பக்கத்தில் தான் இருக்குது, நானும் வரட்டேன் அப்படின்னு அவரும் சேர்ந்துக்கிட்டார் அதை இதில். ஸோ நாங்கள் நாலு பேர் போகிறோம் அம்பாசிடர் காரில். அப்போ என்னாச்சு, ஈவினிங் ஆகிடுச்சு, லேட் ஈவினிங் தான் அவருடைய பப்ளிக் மீட்டிங், வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. மேடையில் அது ஒரு கீத்து மேடை, அதுக்கு முன்னாடி ப்ரெஸ் என்க்ளோஷர், மக்களுடைய சேர்ஸ் எல்லாம் இருக்குது, பெரிய மைதானம். வென் தே சேட் இந்த மாதிரி அவர் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அவர் இப்போ தான் இட் டேக் அபவுட் 1 ஹவர், நாங்கள் சரி ஒரு டீ சாப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு மைதானத்துலேருந்து க்ராஸ் பண்ணி, ரோடை க்ராஸ் பண்ணி போய் அந்த ஒரு டீ கடையில் டீயும் பிஸ்கட்ஸும் சாப்பிட்டு நாங்கள் நாலு பேரும் நாங்கள் க்ராஸ் பண்ணி வரோம். நாங்கள் வரும்போது ஹரிபாபு அப்படின்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர், சின்ன பையன், அவர் இந்த சுபா சுந்தரத்தோடைய சுபா ஃபோட்டோ ஸ்டுடியோவில் அவர் ஒரு பேக், அதாவது டார்க் ரூம் அசிஸ்டண்ட், ஒரு சின்ன பையன். இன்ஃபேக்ட் நான் அங்கே போகும்போதெல்லாம் அவர் எனக்கு வடை காஃபியெல்லாம் வாங்கி கொடுப்பார், வடை டீ எல்லாம். அப்போது வடை டீ எல்லாம் கொண்டு வரதுக்கு இந்த ஹரிபாபு தான் அனுப்புவார், சின்ன பையன், ஜஸ்ட் ட்ரெயினி. அவன் என்னை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அதான் அவனுடைய ஃபஸ்ட் அசைன்மெண்ட், அது ஃபோட்டோகிராஃபர், கிராஜுவேட் ஆகி எலிவேட் ஆகி, சார் நான் இந்த அசைன்மெண்ட் எனக்கு கொடுத்து வந்திருக்கு, நான் இந்த படம் எடுக்க போகிறேன், ராஜீவோடைய இந்த எலெக்ஷன் கவரேஜ் நான் பண்ண போகிறேன், உங்களுக்கு படம் வேணுமான்னு கேட்குறான். பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு, ஜுபா போட்டுக்கிட்டு, ஒரு பை வச்சுக்கிட்டு, டார்க் காம்ப்ளெக்ஷன், கண்ணாடி போட்டுக்கிட்டு. சார் தான் அந்த ஸ்டுடியோ சுந்தரா சாருடைய நண்பர், அவங்க தாண்டவராயன் ஸ்டுடியோ தான் ஸ்டுடியோ வச்சுருக்கிறாரு, அவர் தான் அசைன் பண்ணியிருக்கிறாரு. சுந்தரா சாருடைய கேமரா தான் பவரப் பண்ணிட்டு வந்திருக்கேன். இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் அந்த பையன். நான் ஹலோ சொல்கிறேன், ஏதோ பேர் ஞாபகம் இல்லை. ஸோ அந்த பையன்கிட்ட நான் ஹரிபாபு கிட்ட, அப்பா இப்படி இருக்கிறாரு, பிகாஸ் ஐ நியூ த ஃபேமிலி, சைதாப்பேட்டில் தான் இருக்கீங்களா அப்படிலாம் சொல்லி கேட்டுருக்குறேன். அப்புறம் அவங்ககிட்ட, தமாஷா இது எப்படி வரும் படம் தெரியாது, நீ எப்படி எடுப்பேன்னு தெரியாது, நீ என்னென்னா கான்டாக்ட் பிரிண்ட் போட்டு கூட, அதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணுறலாம் சொல்லி. ஸோ ஐ ஸ்பெண்ட் க்ளோஸ் டு ஒரு 5-10 நிமிஷம் அங்கே அவன் பையனோட நின்று பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் கிளம்பி வந்துட்டேன். என்னுடைய நண்பர்கள், அது ஜிசி சேகர், அவங்கெல்லாம் போய் அவங்க ப்ரெஸ் என்க்ளோஸில் ஆல்ரெடி உக்காந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆன பிறகு ராஜீவ் என்னென்னா அரைவிடு, அங்கே என்னென்னா கார்னரில் இந்திரா காந்தியோடைய சிலைக்கு அவர் மாலை போட்டு அவர் வர்றது எங்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் பட்டாசு வெடிக்கிறாங்க, நாங்கள்லாம் ப்ரெஸ் என்க்ளோஸில் உட்காந்துருவோம், வந்துட்டார், பட்டாசுங்க வெடிக்குது. ஆனால் கொஞ்ச நேரம் ஆச்சு, இங்கே ஒரு பெரிய பட்டாசு டமால்னு, நம்ம சேகர்னாலாம் ஒரு கமெண்ட் அடிக்கிறோம், ஆனால் காங்கிரஸ்காரன் கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, இவ்வளோ பெரிய பட்டாசுங்க வெடிக்கிறாங்க, கீத்து கொட்டாய் போட்டு மேடை போட்டுக்கிறாங்க, பற்றிக்கிட்டா என்ன ஆகும். ஆனால் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் எல்லாம் கோஷம் கத்திக்கிட்டு, கூச்சல் போட்டுக்கிட்டு, எல்லாம் மின் பெயின், கருத்து, பேர்ன்ட் எல்லாம் ஓடுறாங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் அந்த பிளாஸ்டில் அடி வாங்கினவங்க. அப்புறம் நாங்கள் சரி ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் ஓடி வரோம். ஃப்ரம் தி ப்ரெஸ் என்க்ளோஷர் வந்த உடனே இங்கே அந்த ரெட் கார்பெட், அந்த ரோட்லேருந்து மேடைக்கு வர ரெட் கார்பெட்,
ஜஸ்ட் அட் தி என்ட்ரன்ஸ், க்ளோஸ் டு ஒரு 100 meters கூட இருக்காது. அங்கே என்னென்னா ராஜீவ் இப்படி குப்பரை விழுந்து இருக்காரு. மூப்பனார், ஜெயந்தி நட்ராஜன், கராத்தே தியாகராஜன் இவங்கெல்லாம் அப்படி எட்டி பார்க்குறாங்க. அவரை ஃபேஸை அவர் தானா அப்படின்னு டவுட்டு. ஃபேஸ் திருப்புறாங்க, ஃபேஸே கிடையாது, ஃபுல்லாக தெர்ஸ் நோ ஃபேஸ் அட் ஆல். இன்ஃபேக்ட் நான் என்னுடைய ஸ்டோரியில் கூட அப்படி தான் சொன்னேன், தெர்ஸ் நோ ஃபேஸ், ஜஸ்ட் அ ஃப்ளெஷ். ஸோ என்ன, வி நியூ தட் இட்ஸ் அன் அசாசினேஷன், இஸ் நோ மோர். குவிக்காக வி கவுண்டட் த பாடிஸ், எத்தனை பேர் இறந்துருக்காங்க பார்த்துட்டு. ஏன்னா அங்கேருந்து வெளியில் வரணும், அங்கே டெஃபினட்டாக அங்கே ஒரு ரைட் நடக்கும், கலாட்டா நடக்கும்னு தெரியும். அங்கேருந்து குவிக் கவுண்ட் ஆஃப் பாடிஸ் அண்ட் தென் வி லெஃப்ட். என்னோடய வீடு அங்கேருந்து கேகேஆர், தட் வாஸ் த நியரஸ்ட் பாயிண்ட் டு த சிட்டி. வந்துட்டு அங்கேருந்து நாங்கள்லாம் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணோம். ஸோ அதுக்கு பிறகு தான் நைட்டு ஒரு மணி 1:30 இருக்கும், சுபாஷ் சுந்தரம் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, சார் நீங்கள் ஹரிபாபு பார்த்தீங்களா அங்கே? ஆமாம் பார்த்தேன் நான், அவன் கூட ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார். என்னோடய கேமரா சார் அவன் பாரோ பண்ணிட்டு போனான், கேமரா வேறு போச்சு சார், அவன் போயிட்டான் போல இருக்கு சார், இறந்துட்டானா அப்படின்னா இறந்துட்டான் போல இருக்கு சார். நான் ரொம்ப ஐ வாஸ் வெரி சேட் பிகாஸ் சின்ன பையன் அண்ட் ஃபஸ்ட் அசைன்மெண்ட், இந்த மாதிரி இறந்துட்டானே அப்படின்னு ரொம்ப ஐ வாஸ் ஃபீலிங் வெரி சேட். அண்டு நான் ஒருத்தந்தான் அவனை சிவராசனை பார்த்ததுனால அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஐ டோன்ட் நோ ஃபேட் ஹேட் இட் தட் வே தட் ஐ பிகேம் அ ஸ்டார் விட்னஸ். அண்ட் இதில் ஒரு ரொம்ப ஒரு துயர்வான ஒரு விஷயம் என்னென்னா, 28 பேர் அக்யூஸ் பண்ணப்பட்டு 28 பேருக்கும் அந்த தடா கோர்ட்டு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. அஃப்கோர்ஸ் சுப்ரீம் கோர்ட்டு 3 பேருக்கு தூக்கும், அந்த 7 பேர் 4+3 அவங்கள தவிர எல்லாரையுமே விடுவிச்சிட்டாங்க. ஸோ இத்தனை பேர் ஒரு கார்பெட் பாம்பிங் பண்ண அந்த ஒரு ஜட்மெண்ட்டு, இது என்னென்னா ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு தி இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் ஃபெயில்ஸ் அன் இன்னசென்ட் விக்டிம் ஆஃப் சச் எ பிக் கிரைம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த 28 பேரையும் ஒரு கார்பெட் பாம்பிங் பண்ணதான் சொன்னேன் இல்லையா. இந்த ஹரிபாபு இருக்கான் இல்லையா, அந்த ஃபோட்டோகிராஃபர், அந்த சின்ன பையன், அவனை கூட அக்கார்டிங் டு சிபிஐ அவனும் ஒரு அக்யூஸ்டு, அவனுக்கும் இது தெரியும். அதாவது இந்த ராஜீவை கொல்ல போகிறாங்க அதுக்காக தான் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவனுடைய கேமரா சர்வைவ்டு, அவன் செத்துட்டான், அவன் கேமரா சர்வைவ்டு, அதுவும் அந்த ஃபில்மு ஹைலி கம்பஸ்டிபிள் ஃபில்ம், ஃபில்ம் சர்வைவ்டு, அதுதான் ஃபேட்டுன்றது. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்கெல்லாம் இதில் கடவுள்னா பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம், ஃபேட். அந்த 13 frames 13 நினைக்கிறேன், நம்புகிறேன் பா சரி, அப்போ நாமங்கள் எனக்கு 13 or 15 or 30 தான் நினைக்கிறேன். அவன் நீங்கள் உங்களுடைய வீட்டிலையே ஒரு கேமராமேன் அசைன் பண்ணிங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், அந்த ஃபங்க்ஷனெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பான், உங்களை ஒரு 1 or 2 shots எடுப்பான். அந்த மாதிரி ராஜீவ் வரதுக்கு முன்னாடி எல்லாரையும் எடுத்துருக்கான், சிவராசன் எடுத்துருக்கான், நளினி எடுத்துருக்கிறான், க்ரௌடில் உட்காந்துட்டு எடுத்துருக்கான். 13th frame அதுதான் மாலை போடுறது, அவ்வளோ க்ளோஸாக போய் எடுக்கிறான். 13th frame பார்த்தீங்கன்னா யூ காட் ஆல் திஸ் பீப்புள் 13 வரைக்கும், அந்த ஃப்ரேம் பார்த்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆரஞ்சு ஃப்ளேம். 100 கோடி அவனுக்கு டாலர்ஸ் கொடுத்தா கூட யாராச்சும் ஒரு ஃபோட்டோகிராஃபர் சாகிறது ரெடியாக இருப்பானா, அவ்வளோ கிட்ட போய் எடுப்பானா? சுபாஷ் சுந்தரத்தையும் அதே மாதிரி தான் ஒரு அக்யூஸ்டாக போட்டாங்க. பாவம் அவருக்கு இந்த மாதிரி ராஜீவ் அவருடைய கேமரா ஹரிபாபு போயிட்டான், ராஜீவ் அசாசினேட்டட். நெக்ஸ்ட் டைம் ஹி ஸ்போக் டு மீ, ஹி வாஸ் ஹேவிங் ஷிவரிங். இந்த மாதிரி திஸ் பர்டிகுலர் கேஸ் இஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். இதில் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மெயின் அக்யூஸ்ட் பிரபாகரன், பொட்டுவம்மன், அகிலா, இவங்களை எங்களால் பிடிக்க முடியலையேன்ற ஒரு எரிச்சல், அந்த ஒரு கால் புணர்ச்சினால தான் இந்த அப்பாவி மக்களெல்லாம் பிடிச்சி எல்லாம் ஒரு கார்பெட் பாம்பிங் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கூட இத்தனை இவ்வளோ 27-28 வருஷம் இவங்களை போட்டு இவங்களை ஜெயிலில் போட்டு சாகடிக்கிறாங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து.